Hello friends, welcome back to Civil Tamil. In the video, la staircase eppadi create pandrathu, adukku railing and then spiral staircase eppadi create pandrathu appdinu paakalam. Video kulla porathukku munadi channel subscribe pannadhinga, subscribe pannikonga, kudave bell button click pannikonga. First paatham appadina steel rendu column create pannikiren. Okay la idukku beam paathinga appadina center la create pannikiren. Top view vechukonga. Plan view la na vechiruken neenga 3d la nda nammalku already theriyumla view eppadi create pandrathu so adhaadu grid select pannittu right click panni create view la ela grid lines create okay na idha nam ponom appadina nam create pannikalam so ipo plan la vechikalam ipo inda rendu column irukku idhukku beam create pannikalam center to center create பண்றேன் 3d map க்கு போங்க இத மூவ் பண்ணிக்கோங்க center or particular distance ல மூவ் பண்ணிக்கலாம் மூவ் கொடுத்துட்டு ஓகேங்க இப்போ பார்த்தோம் அப்படினா ஸ்டார் இங்க இருந்து இங்க இது வரைக்கும் நம்ம fix பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு applications and components போய்க்கோங்க இதுலயே பாத்தீங்க அப்படினா ஸ்டார் னு சொல்லி சர்ச் பண்ணுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வரும் ஓகேங்களா நம்ம இப்போ இந்த ஸ்டார் எடுத்துக்கலாம் பாலிபியூஸ் பேனல் ஒன்று இருக்கும் ஸோ அதோடைய கோட் பார்த்தீங்க அப்படின்னா S73 ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பீம் எடுத்து சரி இந்த ஸ்டார் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர்ல இருந்து நான் டிரா பண்றேன் ஓகேங்களா இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டருக்கு கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா அதாவது இந்த சென்டர் இந்த பாயிண்ட்ல ஏதாவது இது ஓகேங்களா இந்த பாயிண்ட் பிளஸ் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்றேன் ஓகேங்களா ரெண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் கிரியேட் ஆயிடும் இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் ஸோ நம்ம அதில் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்தப்போல் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போலாம் இதுக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டார் கிரியேட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இதை இந்த பக்கம் மூவ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணணும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இங்கேருந்து ஏறுறோம் ஓகே இங்கே ஏறிட்டு லேண்டிங் ஆகி இங்கே போய் இப்படி ஏறுவோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வேணும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா பார்த்துக்கோங்க வியூ போயிட்டு ஓகேங்களா சரி எடிட் போயிட்டு எடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸுன்னு இல்லை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம பர்டிகுலராக பிரிக்கணும் இல்லை அப்படின்னா நாலு சைடும் ஒரு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த சென்டர்லேருந்து இந்த இது வரைக்கும் எனக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பீம் என் பாயிண்ட்டை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் இந்த பக்கமும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஸ்டார் கேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்து இப்போ இங்கேருந்து இங்கே நான் மூவ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது மூவ் கொடுத்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இது வந்து இங்கேருந்து இங்கே ஏறுறோம் இப்போ இங்கே லேண்டிங் ஆகி இங்கே வரணும் இல்லையா ஸோ இதை உள்ளே தள்ளிக்கோங்க உள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த பாயிண்ட்டில் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு மேலே ஏறுற மாதிரி வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஸ்பெஷல் லீனியர் சரி ரொட்டேட் ஓகேங்களா அதே ரொட்டேட்டுன்னு இருக்கும்
rotate kuduthukonga idhula ungalku endha edathila point venumo endha edathila staircase venumo andha edathila click pannunga okay la ipo enakku indha edathila venum appadina click pannikonga click pannite angle vandu 180 degree kudunga okay la straight opposite illaya so 180 degree kuduthittu copy kuduthu expand kuduthirunga okay ipo pathinga appadina ungalku indha maadhiri create a irukum okay la idha control kuduthu rotate panni move pannikalam இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா மூவ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இங்கே இருந்து இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டு மெர்ஜ் ஆகிருக்கு இல்லையா ஸோ கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இப்போது இதையும் இது இல்லை எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு ஸ்டார் கேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு இதே போல் இந்த பீமும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டார் கேஸ் கிரியேட் ஆயிருக்கு இதுக்கு நாம ரெயிலிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ஸ்ல போயிட்டு ரெயிலிங் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெயிலிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும் இந்த ஹேண்ட் ரெயிலிங் இருக்கு ஓகேங்களா இப்போ ஹேண்ட் ரெயிலிங் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஹோல் காம்பவுண்ட் ஒரு குரூப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் காம்பவுண்ட்னு சொல்லி கொடுத்துடணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ரெயிலிங் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் இப்போ ஹேண்ட் ரெயிலிங் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயிலிங் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் தான் இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டில் ஒரு கிளிக்கு ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இந்த இப்போ இந்த ஸ்டேரும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெயிலிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகாமல் இருக்குது கனெக்ஷன் எதுவுமே நான் கொடுக்கல ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ஸில் போயிட்டு ஸ்டேர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸ்டேரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேர் டீட்டெயில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காம்போனண்ட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு கிளிக் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர் ஆகிடும் ஓகேங்களா கீழே சப்போர்ட் வேணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கனெக்ஷன் ஓகேங்களா இது ரெண்டும் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க அடுத்து என் பிளேட் கொடுத்து என் பிளேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் பிளேட் நிறைய டைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து நான் 101 எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த பீமும் இந்த காலமும் ஜாயின் பண்ணும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த காலம் செலக்ட் பண்ணி இந்த பீம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா அதே போல் தான் இந்த காலமும் இந்த பீம் அதே போல் எல்லா பீமும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் பிளேட்டு பேஸ் பிளேட் 104-2 ஸோ இந்த காலம் இந்த பேஸ் பிளேட்டு ஓகேங்களா அதே போல் காலம் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு இதுக்கும் காலம் சென்டர் பாயிண்ட் நெக்ஸ்ட் அதே போல் காலம் சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா இப்போ பேஸ் பிளேட் என் பிளேட் அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸ்க்கு உண்டான சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வேணும் இல்லையா சாரி லேண்டிங் வேணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டீலில் போயிட்டு பிளேட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிளேட்டை எடுத்துட்டு எந்த பக்கம் லேண்டிங் வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த
மாதிரி உங்களுக்கு ஸ்லாப் கிரியேட் ஆகி உங்களுக்கு லேண்ட் இதே போல் இந்த பக்கமும் கேட் கிரியேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு லேண்டிங் பார்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸ்டார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு போல்ட் கொடுத்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெல்டிங்கோட போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் தான் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ஸில் போயிட்டு ஸ்டேரில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்டேர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா இங்கே கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் வித்து தேர்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகணுமோ அங்கே அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீட்ரா வியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸ்பைரல் ஸ்டைல் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம டேர்ன்ஸ் வந்து கம்மி பண்ணணும் இல்லை எச்சு பண்ணணும் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் செட்டப் இல்லைன்னா ஓகேங்களா ஸ்டார் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு த்ரெட்டும் ரைசரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கும். நம்ம டூன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆல்டிஏ ஆல்டிஎம் ஆல்டி இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் வந்து நமக்கு எத்தனை லெவல்ஸ் வேணுமோ அது எல்லாமே அப்படியே அப்படியே காப்பி பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.